அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இனியின பார்க்க போகிறோன்னா, மின்வாரி ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என சிஐடி சார்பாக ஒரு கோரிக்கை வைத்துள்ளது. அதை பற்றி முழு விவரமாக பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு சிஐடி மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பாக கேட்டுள்ளன. அதை பற்றி முழு விவரமாக பார்க்கலாம். அமைப்பின் திருநெல்வேலி மண்டல குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்வது சம்பந்தமாக பல்வேறு கோரிக்கைகள் இந்த கூட்டத்தில் நடைபெற்றது. இதில் மண்டல செயலாளர், தலைவர் மற்றும் மாநில செயலாளர், பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதில் மின்வாரிய காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் மற்றும் இ டெண்டர் முறையில் பணிகள் செய்வதை கைவிட வேண்டும், மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் போன்ற கோரிக்கை வைத்தன. அதே போல் 19 ஆண்டுக்கு பின் 2023 ஆண்டுக்கு முன்னும் பணியில் சேர்ந்தவருக்கு 6% ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் எனவும், ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தின்படி 50% நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும், வீடுகளில் ஸ்மார்ட் மீட்டர் மின் மீட்டரை பொருத்துவதை கைவிட வேண்டும் எனவும் கோரிக்கைகளை வலியுறுத்தி இம்மாதம் 21 மண்டல அளவில் திருநெல்வேலி தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு பல்வேறு தீர்மானங்களை கொண்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளது எனவும் இந்த செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதுபோல் தகவல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.